புதுச்சேரியில் ஊரை காவல் காத்து வந்த நாயை கழுத்தறுத்து ஒரு கும்பல் கொலை செய்திருக்கிறது. எதற்காக நாய் கொலை செய்யப்பட்டது? வாட்ச்மேன் படத்தில் தீவிரவாதிகளிடமிருந்து எஜமானர்களை காப்பாற்றும் நாய் போல் திருடர்களிடமிருந்து ஒரு ஊரையே பாதுகாத்து வந்த நாயை ஒரு கும்பல் கொலை செய்துள்ளது. எதற்காக அந்த நாய் கொலை செய்யப்பட்டது? கொலை செய்யப்படும் அளவிற்கு அப்படி என்ன செய்தது அந்த நாய்? புதுச்சேரி ஜீவாநகர் பகுதியை சேர்ந்தவர் செல்வம் பெரிய மார்க்கெட் பகுதியில் பழக்கடை வைத்துள்ளார். இவரது மனைவி செல்வி. இவர்களது வீட்டில் பொமேரியன் நாட்டு நாய் என்று 6 நாய்களை வளர்த்து வந்தனர். இரவில் நாயை கட்டி போடாமல் விடுவதால் அந்த வீதியில் தெரியாத நபர்கள் வந்தால் குறைக்கவும் கடிக்கவும் செய்து ஜீவா நகரையே பாதுகாத்து வந்தது. மேலும் அங்கு புதிதாக யார் வந்தாலும் குறைத்து வீட்டின் உரிமையாளர்களை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் செல்வம் செல்வி தம்பதி வளர்த்து வந்த டாம் என்கிற பொமேரியன் நாய் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போனது. அக்கம் பக்கம் தேடி பார்த்தும் நாய் கிடைக்கவில்லை. நாயை யாராவது பிடித்து சென்று இருக்கலாம் என்று அவர்கள் கருதினர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஜீவாநகர் அருகே உள்ள காலிமனையில் டாம் இறந்து கிடந்தது. டாமின் கழுத்து பகுதி, வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதியில் கத்தியால் அறுக்கப்பட்ட அடையாளம் இருந்தது. இதனையடுத்து இறந்து கிடந்த நாயை புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்கள் புதைத்து விட்டனர். அதே பகுதியை சார்ந்தவர்கள்தான் இதனை செய்திருக்க கூடும் என்று செல்வம் சந்தேகமடைந்தார். இது குறித்து ப்ளூ கிராஸில் தகவல் அளித்ததையடுத்து பெரிய கடை காவல் நிலையத்திலும் செல்வம் புகார் அளித்தார். போலீசார் முன்னிலையில் டாம் நாயின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அந்த பகுதியில் தினந்தோறும் கஞ்சா மதுபானம் அருந்தும் அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், அப்பு, மணி, ரமேஷ் ஆகியோரிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் 4 பேரும் சேர்ந்துதான் நாயை கொன்றதாக ஒப்புக்கொண்டனர். அவர்களும் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் 4 பேரும் ஒன்றாக சிறு சிறு திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளதும் அதே பகுதியில் உள்ள வீடு, கடைகளில் பொருட்கள், செல்போன்களை திருடி விற்றதாகவும் இரவு நேரத்தில் திருட செல்லும் போது டாம் நாயானது இவர்களை குறைத்து கொண்டு துரத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் 4 வெள்ளிக்கிழமை மது அருந்துவிட்டு அங்குள்ள இரும்பு கம்பிகளை திருடி உள்ளனர். அப்போது டாம் நாய் குறைத்துள்ளது. கோபமடைந்த அவர்கள் நாய்க்கு பிஸ்கட் கொடுத்து அருகில் உள்ள காலி நிலத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் அங்கே கழுத்தை அறுத்துக் கொன்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தங்களுடைய ஒரு குழந்தை போல் வளர்த்து வந்த நாயை கொன்றுவிட்டதாகவும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாயின் உரிமையாளர் செல்வி மற்றும் அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்பு என்றவரு, ரமேஷ் என்றவர், சுரேஷ் என்றவர், மணி என்றவர் 4 பேரும் சேர்ந்து அந்த நாயை வந்து கொடூரமான முறையில சாவடிச்சு அந்த கட்டடத்துள்ள போட்டு போய்க்கிறாங்க சார். 3 நாளா மறைச்சு வச்சிருந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் போய் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருந்ததுங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ்ல இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம் சார். அவங்களும் நான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார். எங்களுக்கு வந்து அது போல ஒரு நாய் வரவே வராதுங்க சார். நாங்கள் உயிருக்கு உயிராக வளர்த்தோம் சார். அந்த நாயை புள்ள போல எங்கள் நாயை மீட்டு கொடுக்க சொல்லுங்க சார். இது நாயின்னு நாங்கள் நினைக்கக்கூடாது சார். எங்கள் வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க சார். அவங்க வீட்டில் நாளைக்கு வந்து இதே கத்தியை காட்டி அந்த பிள்ளைங்களை மிரட்டவோ கொள்ளுவானுங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க சார். நீங்கள் சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குங்க சார். எங்களுக்கு பயமாக இருக்குது சார். எங்கள் வீட்டில் நிறையா பொம்பளை பிள்ளைங்க இருக்குதுங்க சார். அது என்ன செஞ்சுக்கிறானுங்க, நிறைய திருடுவானுங்க. எங்கள் வீட்டில் வந்து 4 செல்போனும் தூக்கின்னு போயிட்டானுங்க. 4 செல்போனு திருடுவ இந்த நாய் இருக்கோ அவங்களுக்கு திருடுறதுக்கு வசதி பத்தலை. அந்த கட்டடத்தில் போய் ஒரு இரும்பு, பெரிய இரும்பை ஒன்று கைட்டு எடுத்துன்னு போயிட்டானுங்க. அதை கூட நாங்கள் கேட்கல. சரி, அவன் இல்லாதவன் தூக்கின்னு போகிறான்னு விட்டுட்டோம். அப்போ ஏதடா நம்ம இந்த நாய் இருந்தால் நம்மளுக்கு திருடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு 4 பேர் அந்த நாய் வாயில் பிஸ்கட்டை வச்சு கூட்டுன்னு போய் கழுத்தை போட்டு இறுக்கி இருக்கிறானுங்க. அப்போ அந்த நாய் கத்தி இருக்குது. கத்தவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறானுங்க, திரும்பி துணியை கிணியம் போட்டு இறுக்கி இருக்கிறானுங்க. அது அடங்கிட்டுக்குது. உடனே இது செத்துட சாவலன்னு கத்தி எடுத்து குத்து குத்துன்னு குத்தி கழுத்தை இப்படி அறுத்து தொடையை அறுத்து அந்த கட்டடத்து உள்ளே வச்சு அப்படியே படுக்க வச்சுட்டு தழையெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்கிறானுங்க அந்த நாயை. தன்னை பாசத்துடன் வளர்த்த எஜமான் குடும்பத்தை மட்டுமல்லாமல் அந்த பகுதியையே ஆபத்திலிருந்து காப்பாற்றி வந்த டாம் கொலை செய்யப்பட்ட செய்தி புதுச்சேரி ஜீவாநகர் பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.